குக்கு வித் கோமாளி சீசன் 2. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 360 பிளஸ். நான் உங்க விஜய் தமிழ். இன்னைக்கு நம்ம குக் வித் கோமாளி சீசன் 2 எபிசோட் நம்பர் 26 ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஈவினிங் டெலிகாஸ்ட் ஆக போற ஷோவை இப்பவே உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நாங்க ரிவ்யூ பண்ணி கட்ட போறோம். வாங்க பாத்துடலாம். ஷோ ஸ்டார்ட் ஆனதுமே நீத்தி அட்வான்டேஜ் டாஸ்க்ல வின் பண்ண ரித்திகா அண்ட் பாலாக்கு செம்மையா அப்ளாஸ் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குக்ஸ் அண்ட் கோமாளிஸ் எல்லாரும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்கன்னே சொல்லலாம். அப்போது நம்ம தாமு சார் வந்து சொல்றாங்க, இன்னைக்கு பேட்டில் வந்து ஒன் அண்ட் ஒன்லி பேட்டிலா இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுல யார் யார் கூட மோத போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு மடல் வந்து ஒன்று வச்சிருக்காங்க. மடல்லாம் அது என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம ராஜா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தூது எழுதி அனுப்புவாங்கல்ல, புறாக்கெட்டெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்களே, ஸோ அது பேர் தான் வந்து மடல். இப்போ உங்க எல்லாருக்கும் ஸ்ட்ரைக்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மடலை ஃபர்ஸ்ட் யார் வந்து எடுக்க போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாபா பாஸ்கர் தான் வந்து எடுக்க போறாங்க. அவரை தனியாக வந்து எடுக்க சொன்னா கூட இருக்க பில்லி சூனியமான மனைமிகளையும் கூட கூட்டிட்டு வந்து எடுக்கிறாரு. அதில் யார் நேம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகாவோட நேம் தான் இருக்கு. கிருத்திகா அதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னடா அது வந்த ரெண்டாவது வாரமே எனக்கு இப்படி ஒரு சோதனையா, நான் இவ்வளோ பெரிய காம்படிட்டர் கூட மோதணுமா அப்படின்னு அவங்க ரொம்பவே வந்து பயந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து யார் வந்து மடல் சூஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவி வந்து சூஸ் பண்ண போறாங்க. பவித்ரா சூஸ் பண்ணவொடனே யார் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி. அதை பார்த்து அவங்க புலம்புறதா சிரிக்கதான் தெரியாமல் கடைசியில் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னே சொல்லலாம். அவங்க நிலைமை இன்னைக்கு ரொம்ப மோசமாக போச்சுன்னே சொல்லலாம். அவங்கள குக்ஸ் கலாய்ச்சா பரவாயில்ல, செஃப்ஸ் கலாய்ச்சா பரவாயில்ல, கோமாளிஸ் எல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு இன்னைக்கு அவங்க ரொம்பவே வந்து ஃபன் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னே சொல்லலாம். செட் ஃபுல்லாக ஒரே கலக்கலாக இருந்துச்சு இன்றைக்கி அவங்க செலெக்ஷன். அப்போ ஃபைனலி யார் வந்து இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஷக்கிலா அண்ட் கனிதா வந்துட்டு கடைசியில் ரிமைனிங்கில் இருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து பேர் ஆகிட்டாங்க. ஐ மீன் அவங்க தான் வந்து காம்படிட் பண்ண போகிறாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் அப்படி சொன்னேன். இப்போது இந்த டாஸ்க் போகிறதுக்கு முன்னாடி சில அன்மேட்சபிள் இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட மெயின் குக்கிங் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் சார் வந்து சொல்கிறாங்க. அந்த அன்மேட்சபிள் இன்க்ரீடியன்ஸ் காம்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காய், வெண்டைக்காய், வாழைத்தண்டு, சுண்டைக்காய், மஞ்சள் பூசணிக்காய் அண்ட் சேப்பக்கிழங்கு. ஸோ இந்த காம்பினேஷனை கேட்கும் போதே ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம அம்மா நம்ம வீட்டில் யாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்லாம் கண்டிப்பாக குக் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே அன்மேட்சபிள் காம்பினேஷன்ஸ். இன்றைக்கி டஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன்ஸை வச்சு தான் அவங்களோட குக்கிங் இருக்க போகுது. ஸோ குக்ஸ் எல்லாருமே ரொம்ப டென்ஸ்ட் ஆகிட்டாங்க. எப்படி இதை எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் எல்லாமே சூஸ் பண்ணுறது யாருன்னா நம்ம கோமாளிஸ் தான். ஸோ நம்மக்கிட்ட 6 கோமாளிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரெண்டு ரெண்டு பேரை வந்து பேர் பண்ணி வச்சுருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா புகழ், சிவாங்கி சரத், மணிமேகலை அண்ட் பாலா, இவங்களாக தான் வந்து அந்த பேர். ஸோ இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு ஒரு ஆப்பிள் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஆப்பிள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன அன்மேட்சபிள் காம்போ தேவையோ அது வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யார் ஃபர்ஸ்ட் ஈட் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இதில் எந்த பேர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்ருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து நம்ம மணிமேகலை அண்ட் பாலா. அதை என்ன மணிமேகலையை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். செட்லேயே அங்கங்கே திருடி திருடி சாப்பிடுவாங்க, செட் நடந்துட்டு இருக்கும், ஷூட் நடக்கும் போதே அவங்க பாட்டே சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் மணிமேகலை அண்ட் பாலா தான் அதை வந்து ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணி அவங்க தான் ஃபர்ஸ்ட் அன்மேட்சபிள் காம்போ வந்து எடுக்கிறாங்க. செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டு சுனிதா அண்ட் புகழ் பயங்கரமாக டஃப் கொடுத்தாங்க, பட் அவங்களால வந்துட்டு காம்ப்ளீட் பண்ண முடியல, அவங்க செகண்டாக வந்துட்டாங்க. நம்ம தேர்டு இருக்காங்களே சிவாங்கி அண்ட் சரத், அட்லீஸ்ட் தேர்டாச்சும் வரணுமே, அது கூட இல்லை. அவங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சிவாங்கி சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் கடைசியில் ஃபைனலாக இருக்க பேஸ்கெட்டை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட காம்பினேஷன்ஸ் கடைசியில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் குக்கிங்க்கு வந்து போகிறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மெயின் குக்கிங் அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஹிண்ட்ரன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் அண்ட் சாப்ஸ்டிக். என்னடா அது லெமன் அண்ட் ஸ்பூன் தான் நம்ம பார்த்துருக்கோம், ஸ்கூல் டேஸில் ரேஸ் எல்லாம் போயிருக்கோமே, அதை தானே நம்மளாம் யோசிப்போம். இது நான் லெமன் அண்ட் சாப்ஸ்டிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கும் போது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாப்ஸ்டிக் நடுவில் வந்து லெமன் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் மாதிரி வச்சுட்ருப்பாங்க. அந்த ஸ்கொயரில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டு குக்ஸ் வந்து கோமாளிஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா? எப்பா எந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன். இந்த குக் வித் கோமாளி டீம் இருக்கே செம்ம வந்து இன்னோவேட்டிவாக யோசிக்கிறாங்க. அவருக்கு நிறைய வாட்டி இந்த தோப்புக்கரணை போட வேண்டிய நிலைமை வந்துச்சு, பட் ஒரு வாட்டி கூட அவர் சலிச்சுக்காம அதையே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு தோப்புக்கரணத்தையும் ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட ரொம்பவே ஜாலியாக கொண்டு போனார் இந்த செட் ஃபுல்லாக. ஸோ இந்த செட் இவ்வளோ ஒரு பரபரப்பாக ஜாலியாக இருக்க இந்த செட்டை இன்னும் ஒரு சுவாரஸ்யமாக ஆக்கிறதுக்காக நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை முத்து அண்ணன். அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மொக்க ஜோக்கு போட்டு செம்மையாக வந்துட்டு காமெடி பண்ணிக்கிட்டு சிரிப்பே வரனாலும் எல்லாரும் சிரிக்க வச்சுருவார், அப்படி ஒரு பர்சனாலிட்டி. அவர் வந்து வராரு, அதுவும் இன்றைக்கி நார்மல் கெட்டப்பில் வந்து அவர் வரல, அவர் வந்து ஒரு மெஜிஷியன் மாதிரி கெட்டப் போட்டு வந்து காமெடி காமெடியாக மேஜிக்கெல்லாம் பண்ணி தெரியாத மேஜிக்கெல்லாம் பண்ணி எல்லாருமே சிரிக்க வச்சுட்டுருக்காரு. ஸோ செட்டில் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்து இவ்வொரு ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசனே நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
இவர் பண்ணுற காமெடிஸ் எல்லாமே இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தார். யாருக்கும் ஃபஸ்ட்டு புரியல, அப்புறம் பார்த்தா அதெல்லாம் ஒரு காமெடின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து சிரிச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தாங்க, நம்ம டோரா பற்றி தான் பேச போகிறோம். யார்? நம்ம ஷிவாங்கி தான். அவங்கள தூப்புக்கரணம் போட சொன்னால் அவங்க அந்த செட்டையே ஒரு கலாட்டை பண்ணிட்டாங்கன்னே இன்றைக்கி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னான மூமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம டோரா குட்டி. அடுத்து நான் யார் பற்றி சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து புகழ் பற்றி தான் பேச போகிறேன். புகழ் வந்து பவியை சைட் அடிக்கதே ஓவரு, அதில் தனியாக சைட் அடிக்காமல் கூட தாமு சார், பட் சார், அஸ்வின் எல்லோரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பவியை வந்து வேலை செய்ய விடாமல் சும்மா கூப்பிட்டு அவங்களை இம்சை பண்ணிகிட்டே இருந்தார். இதை பார்க்கவே ரொம்பவே வந்து க்யூட்டாக இருந்துச்சு. அவங்க பண்ண அந்த இம்சைகள், அதுக்கு பவியை சிரித்த விதம் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வரைக்கும் தமிழே பேச தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த சுனிதா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தமிழ் கற்றுட்டு வந்தாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேரான பவியை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னென்னா அது யாரு குக்கு யாரு கோமாளின்னே தெரில. அந்தளவுக்கு இவங்க வந்து அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பவி வந்து பாவம் குழந்தை ரொம்ப க்யூட்டாக முஞ்ச சாந்தமாக வச்சிட்ருக்கிறதுனால எல்லோரும் அவங்கள ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதில் இன்றைக்கி சுனிதா இருக்காங்களே ரொம்பவே ஓவராக மிரட்டினாங்கன்னே சொல்லலாம். அப்பாடா இவங்க பண்ணுற கலாட்டா இருக்கே, எப்போ ஒரு வழியாக வந்துட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துச்சு. என்னென்னு யோசிக்கிறீங்க, டைம் அப்போ ஆயிடுச்சுங்க வர வழியில். ஸோ எல்லாருமே டேஸ்டிங்க்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அஸ்வின் அண்ட் பாபா பாஸ்கர் வந்து வராங்க. அவங்க ரெண்டு பேர் டிஷ்ஷுமே செம்மையாக இருக்கிறனால சில்ஸ் எல்லாமே ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. யாரை வந்து செலக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவங்க வெயிட்டிங்கில் வச்சுட்டு ஷக்கிலா அண்ட் கனி வராங்க. கனி வந்துட்டு செலக்ட் ஆகிட்டாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிருத்திகா அண்ட் பவித்ரில் பவி வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. இப்போது செகண்ட் ரவுண்ட் போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி, பவி, அஸ்வின் அண்ட் பாபா பாஸ்கர். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரவுண்ட், பிகாஸ் இதில் வின் பண்ணுறவங்க தான் இம்யூனிட்டி வந்து இன்றைக்கி ஜெயிக்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்யூனிட்டி ரவுண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. நம்ம குக்ஸ் வந்து நார்மலாக ஸ்வீட்ஸ் எதுவுமே செய்யலை, எல்லாமே ரொம்பவே இன்னோவேட்டிவாக டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து செஞ்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி அண்ட் நம்ம குட்டி டோரா அவங்க வரும்போது மட்டும் டோரா கிட்ட வந்து நம்ம தாமு சார் வந்து ஒரு பாட்டு பாட அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா தாமு சார் சாங் பாட சொல்ல, அதுவும் நம்ம சிவாங்கி எவர் கிரீனான உண்மைவா சாங் பாட, செட்டே ஒரே கலக்கலாக போச்சுன்னே சொல்லலாம். அண்ட் தென் ஃபைனலி இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி தான். இந்த ஃபைனலி இந்த ரவுண்டோட வின்னர், இம்யூனிட்டி வந்து ஜெயித்தது கனி தான். இதில் இன்னும் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கனி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வின் பண்ணல, செகண்ட் டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ செட்டே செம்ம ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்கள எல்லாருமே ரொம்ப கங்க்ராட்ஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோதாங்க இந்த ஷோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு டாப்பிக்கோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு நான் வரேன். அண்ட் இட் இஸ் இன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் தமிழ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா, பாய் பாய்.